ரமலான் மெகா பேக் மஸ்கட்டேட்ஸ் இம்போர்ட்டட் டேங்க்ஸ் உடலுக்கு குளிர்ச்சி தரும் நன்னாரி சர்பத் சஞ்சா விதைகள் மற்றும் கடல் பாசி இவை அனைத்தும் வெறும் ரூபாய் 750 மட்டுமே. எங்களிடம் மினி பேக் மற்றும் மைக்ரோ பேக்கும் உள்ளது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். இப்போதே ஆர்டர் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்திய விடுதலைக்காக அதிக அளவில் உயிரூட்ட முஸ்லீம்கள் இனி இந்தியாவில் வாழவே கூடாது அப்படின்ற கட்டத்தை நோக்கி நாடு போயிட்டு இருக்குது. அவனே வந்து கலவரம் பண்ணுறான், அவனே வந்து முஸ்லீம்களை தாக்குறான், அதுக்கப்புறம் இப்படி அடி வாங்கி தாக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களே வந்து கைது பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து கைது பண்ண கொஞ்ச நேரத்தில் முஸ்லீம்களோட வீடு கடை இது எல்லாத்தையுமே புல்டோசர் வச்சு அடிச்சிடுறாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இந்த அநியாயத்தை எல்லாத்தையுமே சட்டத்தோட பேரை சொல்லி நடத்துறாங்க. கடந்த ஒரு மாசமா இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட கலவரங்கள், அதுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள், இது எல்லாமே ஒரே பேட்டர்ன்லயே பண்ணிருப்பாங்க. காரணம் என்னன்னா, இது எல்லாமே திட்டமிட்ட கலவரங்கள், திட்டமிட்ட நடவடிக்கைகள். கடந்த 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது April 16 டெல்லியில வந்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட்டுச்சு. இந்த அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறதுக்காக இந்துக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போய் அனுமன் ஜெயந்தி கொண்டாடினாங்க. ஆனா சங்கிகள் அவனுங்க வழக்கம் போல முஸ்லீம்களோட தெரு முன்னாடியும் பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் வந்து தான் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருந்தானுங்க. அதுலயும் டெல்லி ஜஹாங்கீர்பூரி, அந்த ஜஹாங்கீர்பூரின்ற ஊர்ல இந்த அனுமன் ஜெயந்தி எப்படி கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த சங்கிகள் பெரும் கூட்டத்தோட பெரிய கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கையில கத்தியோட வாளோட சுத்திக்கிட்டு பெரிய ஆட்டம் போட்டுட்டு அந்த முஸ்லீம் தெருவழியா உள்ள வராங்க. முஸ்லீம் தெருவழியா உள்ள வரும்போதே முஸ்லீம்களுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பாடல்களை போட்டுக்கிட்டு அந்த பள்ளிவாசல் முன்னாடி வரும்போது, குறிப்பா அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் பள்ளிவாசல் மாதிரி வண்டியை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக, பள்ளிவாசலுக்கு எதிராக பெரிய பெரிய கோஷம் போட்டு அந்த பள்ளிவாசல காவி கொடி ஏற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அந்த அளவுக்கு பெரிய அநியாயம் பண்ணிட்டாங்க. இதே இடத்துல நம்ம ஊரை கம்பேர் பண்ணி பாருங்களேன், நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு சாமி ஊர்வலம் ஒரு பள்ளிவாசலை கடந்து போகணும் அப்படின்னாலே அந்த பள்ளிவாசல் கிட்ட வரும்போது மசூதி வருது, நிறுத்திடு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. பள்ளிவாசலை கடக்கிற வரைக்கும் அமைதியாக போவாங்க. பள்ளிவாசலை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அந்த ஸ்பீக்கர் மோளம் இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஒரு சாவு ஊர்வலம் போனால் கூட நம்ம ஊரில் அப்படியே மோளம் அடிச்சே வருவாங்க. பள்ளிவாசல் கிட்ட வந்துருச்சுன்னும் போது அந்த மோளம் அடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு பள்ளிவாசலை தாண்டி தான் எல்லாத்தையுமே ஆரம்பிப்பாங்க. ஏன், இப்போ போன வாரத்தில் மதுரை அழகர் கோயில் திருவிழா பிரம்மாண்டமாக 10 லட்சம் மக்கள் ஒரே இடத்துல கூட்டி பிரம்மாண்ட திருவிழா ஒரு இந்து மதத்தோட பேரில் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அந்த மதுரையில் எத்தனையோ மசூதிகள் இருக்கு, 1000 லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே இவ்வளோ இந்துக்கள் கூடப்பட்டு கூட எந்த ஒரு பிரச்சனையுமே நடத்தலை. காரணம் என்னென்னா, அது இந்து பண்டிகை, இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை. இங்கே வட மாநிலங்கள் நடக்கிறது எல்லாமே இந்து பண்டிகைன்ற பேரில் சங்கிகள் நடத்தக்கூடிய கலவரம் இது. இந்த டெல்லி ஜஹாங்கீர்பூரியில் அந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஜஹாங்கீர்பூரியை சேர்ந்த ரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து கையில் பெரிய பெரிய வாளோட கத்தியோட பெரிய கோஷம் போட்டுட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வரும்போது அவங்க எங்கள் தெரு முஸ்லீம் தெருவுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இந்தியாவில் இனிமேல் நீங்கள் வாழணும்னா ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் தான் வாழ முடியும் அப்படின்ற அளவுக்குலாம் மிரட்டலாக அவ்வளோ ஒரு திட்டமிட்ட கலவரத்தோடு தான் அவ்வளோ பெரிய கோஷம் போட்டு அவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஷாஹித் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்காக எல்லாம் தயாரிப்பு நோம்பு திறக்கலாம்னு சொல்லி உட்காந்துருந்தோம், திடீர்னு ஒரே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுட்டு ஒரு பெரிய அளவில் ஸ்பீக்கரில் சவுண்ட் வச்சுக்கிட்டு பயங்கரமாக முஸ்லீம்களை திட்டிக்கிட்டு இப்படியே வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு இருந்த அந்த கூட்டம் ஒரு கட்டத்தில் பள்ளிவாசல் கிட்ட வரும்போது பள்ளிவாசல காவி துண்டை போய் ஏற்றுறதுக்காக, காவி கொடி ஏற்றுறதுக்காக பள்ளிவாசல போய் ஏற போனாங்க. அப்ப எங்க பெரியவங்களாம் போய் இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லி எங்க பெரியவங்க போய் அவங்கள போய் தடுக்கிறாங்க. ஆனா அவங்க எதுவுமே இப்படி கேட்கறது இல்ல, கேட்கற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களோ இது எல்லாத்தையுமே ஷாஹித் அலி தன்னோட போன்ல வீடியோ எடுத்து அது வீடியோ ஆதாரமும் காட்டுறாரு. உன்னா ஜஹாங்கீர்பூரியோட அந்த பள்ளிவாசல் இருக்குல்ல, இந்த பள்ளிவாசலோட நிர்வாகி முகமது சலாவுதீன், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வந்துட்டு இருந்த அந்த கூட்டம் வந்து எங்க பள்ளிவாசல் முன்னாடி வந்தோடனே அவங்களோட கோஷங்கள் இன்னும் அதிகமாகி போச்சு, இன்னும் அதிகமாக கோஷம் போட்டுக்கிட்டு ஒரு கட்டத்தில் பள்ளிவாசலில் காவி கொடி ஏற்றுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் அவங்க இன்னொன்று அவங்களோட வெறியாட்டம் அதிகமாகி பள்ளிவாசலுக்கு மேலே கல்லுங்களை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசல நிர்வாகி சொல்கிறாரு. இன்னும் அந்த ஏரியாவை சேர்ந்த இன்னாமுல் ஹக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எப்போ நாங்கள் அவங்க வந்து அந்த கோஷத்தில் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப தரக்குறைவாக பேசி எங்களை ரொம்ப திட்டிகிட்டு இருந்தாங்க, அப்போ கூட நாங்கள் அமைதியாக பொறுமை காத்துட்டு இருந்தாருந்தோம். எப்போ அவங்க பள்ளிவாசலுக்கு மேலே கல் ஏறி ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே எங்களால் பொறுமை காக்க முடியாதுன்னு சொல்லி நாங்களும் பதிலடிக்காக கல்லை தாக்கி ஏறி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னாமுல் ஹக்ன்ற நபர் சொல்கிறாரு. இந்த 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 ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் சொல்லக்கூடிய இந்த விபரத்தை எல்லாமே பிபிசி அவங்களோட ஆர்டிக்கல்ல ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி த ஒயர் வந்து அந்த ஏரியா மக்கள்கிட்டே போய் பதிவு செய்யும் போது அதில் குறிப்பாக அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு இந்து பெண்ணு, அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருந்தாங்க.
அதுல அந்த இந்து பெண்ணை ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அந்த முஸ்லீம்கள் வந்து நோம்பு திறக்கக்கூடிய நேரம், அவங்க யாரும் ஒம்பு தும்புக்கும் போகாம அமைதியா உட்காந்து நோம்பு திறந்த நேரத்துல இவங்க திடீர்னு பெருங்கூட்டத்தோட வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்திக்கிட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக கோஷம் போட்டுக்கிட்டு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ஜஹாங்கீர்பூரி அப்படின்ற ஊர்ல நாங்க இந்து முஸ்லீம் நாங்க எல்லாருமே ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனா இவங்க தான் எங்களோட ஒத்துமையை கெடுக்கிற மாதிரி, எங்களோட ஒத்துமை மேல வெறுப்பு கொண்ட மாதிரி இவங்க உள்ள புந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டது, கள்ள வீசினது, கையில கத்தியோட வந்தது, பெரிய அநியாயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்து பெண் பேசின பேட்டி இந்த ஒயர்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்து மதத்தோட பண்டிகைய சம்பந்தமே இல்லாம முஸ்லீம்களோட தெருவழியா வந்து கொண்டாடி அங்க வந்து கொண்டாடினது மட்டும் இல்லாம அங்க முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த பள்ளிவாசலுக்கு எதிராக கோஷம் போட்டு பள்ளிவாசலுக்கு மேல கல்ல வீசி பள்ளிவாசல போய் காவி கொடி ஏத்தி நட்ட போனா எப்படியாப்பட்ட ஒருத்தனா இருந்தாலும் இப்படி கல்லெல்லாம் வீசும் போது பதிலடி தாக்குதல் நடத்தாத செய்வான். ஆனா போலீஸ் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இங்க யார் யாரெல்லாம் கலவரத்துக்கு காரணமா இருந்தனோ கலவரத்தை ஆரம்பிச்சானோ அவன் மேல எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கல. இங்க போலீஸ் நடவடிக்கை எடுத்தது எஃப்ஐஆர் போட்டது எல்லாமே யார் பாதிக்கப்பட்டவனோ யார் அடி வாங்கினோனோ அவனை தான் பிடிச்சே ஃபுல்லா பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த டெல்லியோட கலவரத்துல இந்த இதுல எடுத்து பார்த்தா எஃப்ஐஆர் போடப்பட்டவங்கள அதிகமான நபர்கள் வந்து முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்கள் மேல தான் அதிக அளவுல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காங்க. இதுவும் முழுக்க முழுக்க மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்துச்சோ, போன வாரத்தில் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்துச்சோ அதோட பேட்டர்ன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் அங்கே அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்து கலவரம் நடத்தப்பட்டுச்சு, அந்த கலவரத்தில் காரணமானவங்க அப்படின்னு சொல்லி 150 பேர் மேலே கைது பண்ணி எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த 150 பேரில் 143 பேர் முஸ்லீம்கள். இப்படி அநியாயம் பண்ணி அங்கே நடந்துருந்துச்சு. மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ராமநவமி நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்ற பேரில் அங்கே வந்து முஸ்லீம்களோட வீடுகளை இடித்து அவங்களோட கடையை இடித்து கடைகளை கொளுத்தி இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அந்த அநியாயம் பண்ண மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்ட முஸ்லீம்கள் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதுலேயும் அந்த போலீஸோட நடவடிக்கைகள் எவ்வளோ மோசமானது இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இந்த கலவரத்தில் வந்து இந்த ராமரோட கூட்டத்தை கள்ள தூக்கி எரிஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அவர் பேர் ஷேக்கு, அவருக்கு வந்து ரெண்டு கையே கிடையாது. இந்த ரெண்டு கை இல்லாத இந்த நம்பர் தான் ராமரோட கூட்டத்தை வந்து கள்ள வீசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஷேக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவருக்கு வந்து கை போய் 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல கை போன ஒரு நபரு, அவரோட சொந்த வேலையை கூட அவரால் செய்ய முடியாது. ஒரு தண்ணி எடுக்கிறது குடிக்கிறது கூட அவரால் சொந்தமாக எடுத்து தண்ணி எடுத்துக்க முடியாது. இவரு தான் உங்களுக்கு அந்த ராமர் கூட்டத்தை கல்ல எடுத்து எரிஞ்சாரு அப்படின்றத கேட்கும் போது அவ்வளோ வைத்தறிச்சல் அவ்வளோ அநியாயமா இருக்கு. ஆனால் அவ்வளோ அநியாயம் தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி அந்த அப்பாவி மேலே அந்த ரெண்டு கை இல்லாத அப்பாவி மேலே இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே அநியாயம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு கை இல்லாதவன் கல் எறிஞ்சிட்டான் அப்படின்றது இது ஏதோ தெரியாதனமா போடப்பட்ட எஃப்ஐஆர்லாம் கிடையாது. எல்லாமே திட்டமிட்டு தெரிஞ்சுதான் போடுறது. நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் உன்னை தான் அடிப்போம், அதுக்கு நீ பாதிக்கப்பட்ட ஓமலை தான் நாங்கள் கேஸ் போடுவோம். என்ன இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், ரெண்டு கை இல்லாத தூக்கி கள்ள தூக்கி எறிஞ்சிட்டா, இப்படியும் நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோம். எங்களை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்ற பாசிசத்தோட வெறியோட உச்சியில நின்று ஆட்டம் போட்டுருக்காங்க. டெல்லியில நடந்த இந்த கலவரத்திலுமே அங்க யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த கைது செய்யப்பட்ட எல்லாருமே பெரும்பாலானவங்க முஸ்லீம்கள் தான். இங்கேயும் இந்த அநியாயம் எந்த அளவுக்கு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த டெல்லியில வந்து யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த கைது செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி அசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 22 வயசு பையன் தான் முக்கிய குற்றவாளி. இந்த 22 வயசு இளைஞன் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லி டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த அசலாமோட அப்பாவும் அம்மாவும் வந்து எங்க பையன் அசலாமுக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, அவனா கல்லறிஞ்சிருக்க போறான்னு சொல்லி அந்த அசலாமோட பர்த் சர்டிபிகேட் கையில் ஆதாரத்தில் வச்சு அப்பாவே வந்து நிக்கிறாங்க. என் பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது, அவனா கல்லறிஞ்சிருக்க போறான் அப்படின்றான். அப்போ எவ்வளோ ஒரு அநியாயம் பாருங்களேன், ஒரு மீச கூட இருக்காது 16 வயசு பையனுக்கு, மீச கூட முளைக்காத பையன் தான் இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு முக்கிய குற்றவாளின்னு சொல்லி பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதிகார உச்சத்தை போய் தொட்டுட்டு இருக்குது. இப்படி அநியாயமா முஸ்லீம்களோட பள்ளிவாசல கல்ல வீசி முஸ்லீம்களை தாக்கி அதுக்கடுத்து அந்த முஸ்லீம் மேலேயே கேசை போட்டு இவ்வளோ பெரிய அநியாயம் அட்டுள்ளி நடந்தது ஒரு 3 நாள் கூட ஆகல. அந்த 3 நாள் இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த 3 நாள்ல இங்கிருந்த ஜஹாங்கீர்பூர் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட வீடு எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்கள் புல்டோசர் விட்டு தாக்க வரோம் அப்படின்னு சொல்லி புல்டோசர் தூக்கிட்டு அந்த வீடுகள்லாம் இடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இத்தனைக்கும் இந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜஹாங்கீர்பூரி மட்டும் இல்லை, இது மாதிரியான பல ஊர்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொல்லி அது பல வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கோர்ட் என்ன சொல்லும், கோர்ட்டோட தீர்ப்பு என்ன, இது எதுவுமே அவங்க கேர் பண்ணல. எச் ராஜா சொல்ற மாதிரி ஹைகோர்ட் ஆகுது இதுவும் ஆகுது அப்படின்ற கணக்கா அந்த கோர்ட்டோட தீர்ப்பு அதோட உத்தரவு எதுவுமே மதிக்காம நேரா முஸ்லீம்களை விட எல்லாம் இடிக்கிறதுக்காக புல்டோசர் ஒத்திக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. இத்தனைக்கு அந்த புல்டோசர் ஒத்திக்கிட்டு அவங்க உள்ள வரும்போது ஏதோ ஒரு போருக்கு உள்ள வர மாதிரி, ஆயிரக்கணக்கான போலீஸ்களோட உள்ள வந்து அந்த போலீஸ் கையில துப்பாக்கி என்ன அந்த சர சரண புல்டோசர் வந்தது என்னன்னு சொல்லி ஒரு ஏதோ போருக்கு போற மாதிரி அவ்வளவு பெரிய பில்டப் பண்ணிட்டு உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அந்த பொதுவாகவே ஜஹாங்கீர்பூரி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படின்னா
ரொம்ப சாதாரண ஜனங்க, ரொம்ப அன்றாட கூலி வேலை செய்கிற ஜனங்க, அன்றாட கைத்தொழில் செய்யக்கூடிய ஜனங்க, இப்படியாப்பட்ட ஜனங்களோட வீடை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவங்க வந்து முஸ்லீம்கள் இன்னைக்கு வந்து இவங்க தாக்கும்போது இவங்கள பதிலுக்கு தாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த முஸ்லீம்கள் சொல்லி அவங்களோட வீடு எல்லாத்தையுமே இடித்து சுக்குநூறாக உடைச்சாங்க. அதில் எல்லாம் அந்த ஏலப்பாளையம் எந்த அளவுக்குன்னா வீடோட இடித்தது மட்டும் அவங்களோட ஆத்திரம் அடங்க முடியல, அவங்களோட பொருட்களையும் போட்டு அந்த பில்டர்ஸில் போட்டு நொசுக்கிறாங்க, போட்டு அந்த ஒரு வீட்டில் இடிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது அந்த வீட்டில், அந்த ஃப்ரிட்ஜையும் போட்டு நொறுக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய துணிகள், அவங்களோட துணிமணிலாம் ஒரு பையில் இருக்குது, அதையும் பிடிச்சி புல்டோசரில் தூக்கி போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இவங்களாம் ஏன் எங்கள் வீடை இடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பரிதாபம் அழுகையோடு அந்த மக்கள் நிற்கிறாங்க. அந்தளவுக்கு அட்டுழி அங்கே நடந்துச்சு. திரும்பவும் போன வாரம் மத்திய பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்த்தா அங்கேயும் இதே தான் செஞ்சாங்க. முஸ்லீம்கள் ராமநவமின்ற பேரில் போயிட்டு முஸ்லீம்களை தாக்கி முஸ்லீம்கள் மேலே அநியாயம் பண்ணி முடிச்சுட்டு மறுநாளே அந்த அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட வீடு எல்லாமே இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அங்கேயே இதே மாதிரி தான் புல்டோசர் விட்டு தாக்கத்தில் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் மத்திய பிரதேச கார்குன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் இந்த அநியாயம்லாம் நடந்துச்சு. இந்த கார்குனில் தான் அந்த ரெண்டு கை இல்லாத ஷேக் அங்கே தான் அந்த பகுதியில் தான் வசிக்கக்கூடிய ஒரு இதில் அதை இடிக்கும் போது அந்த ஏற்கனவே அந்த ஷேக் மேலே ரெண்டு கை இல்லாத இவர் தான் கள்ள தூக்கி வீசினார் சொல்லி ஒரு கேசம் போடப்பட்டுச்சு. அதுக்கடுத்து அந்த ஷேக்கோட ஒரு சின்னதாக கடை வச்சு அவருக்கு ஒரு குழந்தை ஒரு தாய் இருக்காங்க, வயசான ஒரு தாய் ஒரு குழந்தை இருக்காங்க. இந்த கடை மூலயமா அந்த ரெண்டு கை இல்லாமல் இவர் சம்பாதிக்கக்கூடிய இந்த வருமானம் தான் அந்த குடும்பம் தினம் தினம் அன்றாட சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை கூட எதையுமே பார்க்காம அந்த ஷேக்கோட கடை அவரோட கண்ணு முன்னாடியே சுக்குநூறாக உடைச்சு ஒரு மதவரியோட உச்சத்தில் நின்று உள்ள அநியாயப்பெரிய ஆட்டம் நடத்தினாங்க. இப்படி முஸ்லீம்களோட வீடுகளை திட்டமிட்டு தாக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகாத்மா காந்தி உயிரோட இருந்தால் என்ன செஞ்சிருப்பாரோ அதை வந்து கம்யூனிஸ்டோட தலைமை குழு உறுப்பினர் பிருந்தா காரத் அவங்க அதை செஞ்சாங்க. இந்த இடத்துல வந்து முஸ்லீம்களை தாக்கி அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களோட வீடுகளே இப்படி திட்டமிடிச்சு இடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே கோர்ட்டில் போய் இந்த இது இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க. கோர்ட்டு ஸ்டே ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க இடிக்கிறது நேரத்தில் தொடர்ந்து இடிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் பிருந்தா காரத்து அந்த புல்டோசர் முன்னாடியே போய் நின்றுட்டாங்க, என்ன தாண்டி போய் இடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி அந்த புல்டோசர் முன்னாடி போய் அவ்வளோ தைரியமாக அவ்வளோ ஒரு அவ்வளோ உயிர்ப்போட போய் நின்றாங்க. அவங்க என்ன தாண்டி இடிச்சுட்டு அதுக்கடுத்து போய் எங்க ஒன்றால் போய் இடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட் ஆர்டரோட போய் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து இங்கே டெல்லியில் வந்து முஸ்லீம்களோட ஓட்டை பெரும் அளவில் வாங்கிட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஆம் ஆத்மி, இந்த ஆம் ஆத்மி அவங்க எல்லாம் கண்ணை மூடிட்டு இருந்த நேரத்தில், காங்கிரஸ் வாயை மூடிட்டு இருந்த நேரத்தில், கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல வந்து டெல்லியில் வந்து ஒரு கவுன்சிலராக கூட அவங்க இல்லை, ஒரு கவுன்சிலராக இல்லாத அந்த கம்யூனிஸ்ட் அவ்வளோ தைரியமாக கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்து அந்த புல்டோசருக்கு முன்னாடி போய் அவ்வளோ தைரியமாக வீரமாக போய் நின்றாங்க. இதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு போராளிகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. அந்த பிருந்தா காரத் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அதே மாதிரி டெல்லியோட எம்பி ராகவ் சத்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து முஸ்லீம்களோட வீடு மட்டும் இங்கே நீங்கள் போய் இடிக்கிறீங்களா, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் சொல்லி போய் கோர்ட்டோட உத்தரவு மீறியும் போய் இடிக்கிறீங்களா, டெல்லியில் என்ன ஜஹாங்கீர்புரி மட்டுமா ஆக்கிரமிக்கப்பட்ட இடம், இது இல்லாமல் எத்தனையோ இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இருக்குது. பாஜக பல வருஷமாக ஆட்சி செய்யக்கூடிய பல நகராட்சி தொகுதிகளில் பல இடங்கள் பில்டிங் ஆக்கிரமிக்கப்பட இடம் இருக்கு, அதெல்லாம் இடிக்கிறது உங்களுக்கு தைரியம் இருக்கா, அதெல்லாம் இடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி ராகவ் சதா ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த இடத்துல நம்ம உன்னனுமே குறிப்பிட்டே ஆகணும், இந்த புல்டோசர் அப்படின்றது ஏதோ யதார்த்தமாக செய்கிறது இல்லை. புல்டோசர் அப்படின்றத பாஜக வந்து அவங்களோட ஒரு அடையாளமாக வச்சிருக்காங்க. இங்கே மத்திய பிரதேசத்தில் எப்படி கலவரம் பண்ணி புல்டோசர் அடித்தாங்க, டெல்லியில் கலவரம் பண்ணி புல்டோசர் வச்சு அடித்தாங்க, இதுக்கெல்லாம் முன்மாதிரியாக இவங்க உத்தரப்பிரதேசம் தான் கொண்டு வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அங்கேயே இதே மாதிரி புல்டோசர் ஆசை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தோட தேர்தலில் யோகி ஆதித்யநாத் போய் பிரச்சாரம் பண்ணும் போது அவர் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, தேர்தல் முடிஞ்சுனா புல்டோசர்லாம் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள்லாம் வந்து அவங்களோட ஒரு தேர்தல் கொண்டாட்டம் பண்ணணும், ஏதாவது ஒரு கொண்டாட்டம் பண்ணணும் அப்படின்னாலே புல்டோசர் சின்ன சின்ன குழந்தைங்களாடுற பொம்மை இருக்குல்ல, அந்த பொம்மைங்களை வச்சுட்டு தான் அவங்களோட கொண்டாட்டத்தை ஆடுவாங்க. புல்டோசர் போட்ட கேப்பை தலையில் மாட்டிட்டு தான் அவங்க கொண்டாட்டத்தை ஆடுவாங்க. ஒரு தேர்தல் வெற்றி ஒரு தெருவழியை பேரணி போனோம் அப்படின்னா கூட புல்டோசர் மேலே தேர்தல் பேரணி போய் தான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த புல்டோசர் அப்படின்றத இங்கே அவங்கள எதிர்த்து யாரெல்லாம் இருக்காங்களோ முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்காக இந்த புல்டோசர் வச்சு நாங்கள் இடிக்க தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களோட ஒரு அடையாளமே வச்சு செயல்படுறாங்க. பொதுவாகவே ஆட்சியோட திமிரில் அதிகார திமிரில் யார் யாரெல்லாம் இங்கே வெறியாட்டம் போட்டாங்களோ அவங்களோட வரலாறுலாம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம சமீபத்தில் கூட கண்ணெதிராக பார்த்தோம். 2001 2006 வரைக்கும் இஸ்ரேலில் பிரதமராக இருந்தவர் ஏரியல் ஷரோன், இந்த ஏரியல் ஷரோன் வந்து அங்கே பெரிய ஒரு வெறியாட்டம் போட்டுருந்தார். பலஸ்தீனோட முஸ்லீம்களோட இடத்தெல்லாம் போய் தார்மாராக போய் அடிச்சுட்டு இருந்தார். அங்கே போயிட்டு நான் என்னோட கனவு வந்து இந்த இஸ்ரேலை நான் பெருசாகணும் அப்படின்னு சொல்லி பலஸ்தீன் முஸ்லீம்களோட இடத்த எல்லாமே போய் புல்டோசர் வச்சே போய் இடிப்பார். புல்டோசர் வச்சு அவங்களோட வீடு கடை இடம் எல்லாத்தையுமே இடித்து இஸ்ரேலை பெருசாகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறியாட்டம் போட்டுருந்தாரு. இவருக்கு அங்கே ஒரு பட்டப்பேரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ரூத்லெஸ் புல்டோசர், அதாவது ஈவிரக்கமற்ற புல்டோசர் அப்படின்றது அவரோட பட்டப்பேர் அந்த ஊரில் கூறப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு ஒரு 6 வருஷம் ஒரு புல்டோசர் வச்சுட்டு ஒரு வெறியாட்டம் போட்டுட்டு இருந்த இந்த ஏரியல் சரான்
இவருக்கு திடீர்னு வந்து ஒரு நாள் ஷோக் வந்துருச்சு. ஷோக் வந்து கை கால் உளுந்து போச்சு. கை கால் உளுந்து போய் அப்படியே படுத்த படுக்கையா பெட்ல படுத்த படுக்கையா ஆகிப்பட்டாரு. எந்த அளவுக்குனா அந்த பெட்ல படுத்த படுக்கையா அந்த பெட்லதான் ஒரு சிறுநீர் கழிச்சு அந்த பெட்லதான் ஒரு மலம் கழிச்சிருக்க அளவுக்கு பெட்லயே மூண்டு பெண்டு அந்த அளவுக்கு ரொம்ப கேவலப்பட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெட்லயே 8 வருஷமா அப்படி அவதிப்பட்டாரு. இதுக்கடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து அந்த இந்த நோய் வந்து ரொம்ப இன்னும் தீவிரமாகி போய் ஒரு கட்டத்தை கோமாவோட ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. கோமாவோட ஸ்டேஜுக்கு போய் சுயநினைவே இல்லாம கடைசியில பெட்லயே இருந்து 2014 பெட்லயே அவரு ரொம்ப பரிதாபமா இறந்து போனாரு. எந்த அளவுக்குன்னா ஏரியல் சுரன் அவரோட பழைய போட்டோ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு பெரிய தலையோட அவ்வளவு ஒரு கம்பீரமா இருப்பாரு. ஆனா கடைசியில அவர் அந்த பெட்லயே இருந்து அவரோட கடைசி அவர் மரணத்துற நேரத்துல எலும்பும் தோலுமா அவ்வளோ ஒரு விகாரமா ரொம்ப பரிதாபமா தான் இறந்து போனாரு. இதே மாதிரிதான் ஆட்சியோட ஒரு சர்வாதிகார திமிரல வெறியாட்டம் போட்டிருந்த ஹிட்லரு, அந்த ஹிட்லரோட இறுதி முடிவு என்னாச்சுன்னா கடைசியில தற்கொலை பண்ணி கேவலமாக செத்து போன ஹிட்லரும். அதே மாதிரிதான் இங்கே நம்ம நாட்டிலுமே சரி, யார் யாரெல்லாம் என்கிட்ட ஆட்சி இருக்கு, ஆணவத்தோட திமிர் இருக்கு, ஆட்சியோட திமிர் இருக்குன்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஆணவ ஆட்டம் போடுறாங்களோ அவங்களோட இறுதி முடிவும் கண்டிப்பா இது மாதிரிதான் ஆகும். நோம்பு வச்சிருந்த அந்த அப்பாவி மக்களை தாக்கி அவங்க மேலேயே கேசவ போட்டு அடுத்து அவங்க வீடு எல்லாத்தையுமே வந்து இடிச்சு இந்த புல்டோசர் வெறியாட்டம் போடுறாங்களே, இந்த புல்டோசர் வெறியாட்டம், இவங்களோட இந்த மதவெறி ஆட்டம், இப்படியாப்பட்ட ஆட்டம் போட்டு ஒவ்வொருத்தரோட இறுதி முடிவும் எவ்வளவு கேவலமா எவ்வளவு இழிவாச்சு அப்படின்ற அந்த வரலாறை நிச்சயமா நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து இது வரலாறா படிப்பாங்க. அப்படியாப்பட்ட வரலாறு கண்டிப்பா நடக்கும் இன்ஷா அல்லாஹ்.